கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். செவ்வாயின் அதிபதியாம் அந்த செங்கதிர் வேலவனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி, ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா நற்பவி. சொல்லுங்க அம்மா, ஒரு வீட்டுடைய வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது வாஸ்துவின்படி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க அடிக்கடி. இந்த வடகிழக்கு பகுதியின் சிறப்புகள் என்ன, அதை நாங்க எப்படி வச்சுக்கிட்டா எங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமையும்? நிச்சயமா, ஒரு மனிதனுக்கு மூளை எவ்வளவு முக்கியமோ அது போலதான் ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறது. வடகிழக்கு பகுதி எப்பவுமே விசாலமா, அதிக எடை இல்லாம தூய்மையா இருக்கிறது அந்த வீட்டுக்கு முழுமையான ஒரு நல்ல முன்னேற்றத்தை செழிப்ப கொடுக்கிற ஒரு அமைப்பா இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த வடகிழக்குல பூஜை அறை அமைச்சிக்கிறது, டாய்லெட் போன்ற விஷயங்கள், செப்டிக் டேங்க் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற அமைப்பாக இருக்கும். அதனால வந்து இந்த வடகிழக்கு பகுதியை எந்த அளவுக்கு தூய்மையாகவும் அது வந்து படிக்கும் அறையாகவும் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல செழிப்பான வாழ்க்கை அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருமே வாழ முடியும். அதனால இந்த வடகிழக்கு பகுதி ஒரு மனிதனின் மூளைக்கு ஒப்பானது, அதனால அதை சிறப்பாக வச்சுக்கிறது நல்லது. நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? அம்மா நான் ராஜேஸ்வரி பேசுறேம்மா. ராஜேஸ்வரி அம்மா நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா ராஜேஸ்வரி அம்மா? ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. அம்மா நான் ராஜேஸ்வரி பேசுறேம்மா. ஹலோ, பேசுங்கம்மா. அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் ராஜேஸ்வரி, சொல்லுங்கம்மா. ஹலோ ராஜேஸ்வரி அம்மா இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மா நற்பவி 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 நற்பவி, சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு ரெண்டு பிளாட் இருக்குமா, என்னால அதை விக்க முடியலமா, அது என்ன செய்யலாம்னு நீங்க சொல்லுங்கம்மா. நிச்சயமா, அதாவது நீங்க வந்து இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் நிறைய முறை நீங்க கேட்டிருக்கிறத நான் பாத்திருக்கேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாட் விற்கவாத இருக்குதே அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க அடிக்கடி உங்க மனசுல விதைக்கிறதுனால தான் இந்த பிளாட் வந்து உங்களோட நிலம் விற்காம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இதுக்கு வந்து விருதாச்சலம் பக்கத்துல உள்ள கொளஞ்சியப்பர் கோவிலுக்கு நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல போயிட்டு வாங்க, நிச்சயமா இந்த பிளாட் விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி சாண்டிங் பண்ணிட்டே இருங்க, நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மிக பிரமாதமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்துகிட்டே இருக்குங்கம்மா. நன்றி, பாசிட்டிவா இருங்க. நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? முன்னாடியே ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த இடத்தை செக் பண்ணிருங்க. வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்கு, அந்த வீட்டுக்கு வந்து ஏதாவது தெருக்கூத்து ஏதாவது இருக்கா, தெருப்பார்வை இருக்கா, இது போன்ற விஷயங்களை ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணிட்டு அதன் பிறகு அந்த வீட்டை இடிச்சிட்டு வாஸ்துபடி பிளான் வாங்கி வீடு கட்டுங்கம்மா. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். நேரலையில கேட்டு வீடு கட்டுறது அப்படிங்கிறது சரியான அமைப்பு கிடையாது. நிச்சயமா நல்ல உதவிகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இறைவாற்றல் துணை இருக்கும். பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு இல்லத்தை வாஸ்துபடி அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான உதவிகளா இருக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
சார், முரளிக்குமார் கோயம்புத்தூர்ல பேசுறேன். முரளிக்குமார் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் முரளி, நற்பவி சொல்லுங்க. நற்பவி 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 நல்லது நற்பவி சொல்லுங்க தம்பி. வடகிழக்கு மூலை கேண்டிலிவர் மாதிரி பீம் போட்டிருக்கோம். திரும்ப சலம் போடுறது நல்லது, இல்லன்னா ஷீட் ஏதாவது போட்டுக்கலாம். நீங்க பில்லர் அந்த இடத்துல போடுறதை தவிர்க்கிறது நல்லது. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். மதுரையில இருந்து யார் பேசுறீங்க? நாங்க பேபி முனிவத்திலும் பேசுறோம். பேபி சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் பேபி, நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், நற்பவி, இந்த நாங்க வீடு கட்டி இருக்கோம், வடக்கு பார்த்த வீடு, ஆனா வீடு போக முடியாம இருக்கு. என்னன்னு கேட்கலாம் பார்த்தோம். நிச்சயமா ட்ரைனேஜ் லேட் ஆயிட்டு இருக்கு. வீட்டோட வடமேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா. இந்த வீடு வந்து கட்டி முடிச்சு அந்த வீட்டு குடி போகல அப்படின்னாவே அந்த இடத்துல வடமேற்கு பாதிப்பு நிச்சயமா இருக்கும். அது ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு என்ன இருக்கு அந்த இடத்துல என்ன தவறு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த வீட்டுல நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு வாழ முடியுங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்க நன்றி. அம்மா, இப்ப பாத்தீங்கன்னாக்க புயல் வந்து தாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா. எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய பயம் என்னன்னாக்க, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களில இருந்து எங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு வாஸ்து கை கொடுக்குமா? நிச்சயமா, இயற்கையோட நம்ம இயந்து வாழாததுதான் இது போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு காரணம். அதனால வந்து நம்ம வாஸ்துப்படி வீடு அமைக்கும் போது, அதாவது எந்த பஞ்சபூத சக்தியை ஒரு வீட்டுக்குள்ள பர்ஃபெக்டா வர்றது மாதிரி அமைக்கும் போது ஒட்டுமொத்த உலகமே இது போல, அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்தியான்னு வச்சுக்கோமா, இந்த இடத்துல வந்து நம்ம சிறப்பாக இதுபடி வாஸ்துப்படி அமைக்கும் போது எந்த புயல் வந்தாலும் எது வந்தாலுமே நமக்கு ஒரு பாதிப்பு இல்லாத அமைப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனை ஒரு சிறப்பான தீர்வாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு பாதிப்புகளுக்குள்ளான, அதாவது பூமி வந்து தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளுகிற ஒரு அமைப்பில் இந்த டைமில் இருக்குது. அப்போ வந்து ஒரு கொரோனா வந்துச்சு, இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு புயல் அப்படிங்கிற பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கும்போது அந்தந்த பகுதிகள் அந்தந்த தெருவில் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை, உங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குமோ அதற்குண்டான ஒரு டைம், அது முக்கியமாக சித்தர்களோட வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் கூட்டு பிரார்த்தனைகளை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி, நம்ம பூமிக்குள்ள இந்த சுத்திகரிப்பு வேலையில் நமக்கு நல்ல விஷயத்தை மட்டும் கொடுக்கிற அமைப்பா இருக்கும். அதனால கூட்டு பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துவோம். இது பாரம்பரியமா நம்மளோட முன்னோர்கள் செய்துட்டு இருந்த விஷயத்துலாம் நம்ம மாறுறது இன்னைக்கு நல்ல விஷயமா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, உப்பு பயன்படுத்துறது கூட இன்னைக்கு கல்லுப்பு நிறைய வாங்குற அமைப்பு வந்துருச்சு. சமைக்கிறது கூட கல்லுப்பு வாங்குறாங்க. முன்னாடி சால்ட் அந்த மாதிரி டேபிள் சால்ட் மாதிரி பயன்படுத்தி, இது போல பழமையான விஷயங்களுக்கு நம்ம மாறும்போது இந்த இயற்கை சீற்றமாகட்டும் எதுவா இருக்கட்டும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. எப்பவுமே இரையாற்றல் நம்ம கூட இருக்குதுங்கிறத நம்ம நம்பணும். நன்றி. நிச்சயமா நம்ம கூடவே வந்து வாழ்க வளமுடன் நற்பவி போன்ற நல்ல வார்த்தைகளை சொன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூடவே இருக்கும். நிச்சயமா நற்பவி சொல்லணும், நற்பவி சொன்னா எல்லா விதத்திலயுமே நமக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாகும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹேமலதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் ஹேமா, நற்பவி சொல்லுங்கம்மா. நற்பவிமா, எங்களுக்கு நாங்க வீடு ஒண்ணு பாத்துருக்கோம்மா, அதனால வந்து அக்னி மூலையில வெளியில வடக்கு வாசல்மா, அக்னி மூலை வெளியில வெட்டி ஒட்டி வருதுமா, அதான் என்ன பண்ணலாம்னு யோசனை இருக்கங்கம்மா. வாங்குறதுக்குங்களா வாடகைக்குங்களா? வாடகைக்குமா. சரிங்கம்மா, வாடகை வீடா இருக்கும் பட்சத்துல அதை தவிர்த்துட்டு வேற வீடு பாத்துக்குங்கம்மா, இதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அம்மா எனக்கு ஒரே ஒன்னா, கொஞ்சம் ரொம்ப வீட்டுல வேலையே சரியா அமையறது இல்லைங்க. எங்க வீட்டுக்காருக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, வருமானம் கம்மியா இருக்குங்கம்மா. அதாவது இப்ப நீங்க அடுத்தது வேற பாக்குற வீடு வந்துங்கம்மா, வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாம வடக்குல கிழக்குல ஜன்னல் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு போங்க. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் படம் ஒண்ணு வச்சு வீட்டுல செவ்வாய் தோறும் தீபம் ஏற்றிட்டு வாங்கம்மா, நிச்சயமா இந்த நிலை மாறும். சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து லலிதா. லலிதாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. லலிதா, நற்பவி வணக்கம் சொல்லுங்கம்மா. மேடம், நாங்க வடக்கு பார்த்து வீட்டுல வாடகைக்கு இருக்கோம் மேடம். சரி, தென்கிழக்கு இடிச்சுட்டாங்க சமையல் கட்டு, எங்களுக்கு சின்ன மாதிரி கட்டி கொடுத்து அதுல சமையல் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன, தென்கிழக்கு ரூம் போய் அங்கதான் தூங்கிட்டு இருக்கோம். அது திருமணத்துக்கு தடையாகுமா மேடம்? நிச்சயமாங்கம்மா, அது போல தென்கிழக்குலதான் பெட்ரூம் அமைச்சு தூங்குறது நல்ல விஷயம் கிடையாது.
வீட்டை மாத்திக்குங்கம்மா. இது மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அந்த வீட்டில் வந்து நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு இது போல தடைகள் இருக்குங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சுனாவே உடனே அந்த வீட்டை மாத்துறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயமா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீட்டை அமைச்சு கொடுக்கறதா இருக்கும். மாரியம்மனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு சிகப்பு கலர் துணியில உங்களால முடிஞ்ச ஒரு பணத்தை முடிஞ்சு வைங்க, நல்ல வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு வீடு பாருங்க. வடக்கு கிழக்கு ஜன்னல்கள் உள்ள வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டுக்கு குடிப்போங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அம்மனை ஒரு நல்ல செவ்வாய்க்கிழமையில போய் தரிசனம் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம், திருவள்ளூர். வணக்கம் சார், சொல்லுங்க. நற்பவி நடக்கும். அதே மாதிரி தெற்கு தெருக்குத்து வந்து வீட்டு நல்ல குத்துறீங்க, அதனால அதுல வந்து எங்களுக்கு இதுவரையும் எவ்வளவு வேலைக்கு ட்ரை பண்ணணும் கிடைக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளைங்களும் கஷ்டமா இருக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெருக்குத்து அப்படிங்கிற ஒரு வீடு அமைஞ்சிருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வீட்டை மாத்துறது தான் நல்லது. அந்த மனை வந்து அந்த மனையில இருக்கும் போது இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அந்த வீட்டை மாத்திருங்க. தெருக்குத்து நல்லதா கெட்டதா, தெற்கு பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு தெருக்குத்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு தெருக்குத்துமே தவறான அமைப்பு. அதனால வீட்டை மாத்திக்கு இடத்த மாத்திக்கங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல ஒரு துவாரம் இருக்குது, அதுல நீங்க தங்கத்தையே உருக்கி ஊத்துனீங்கனாலும் கீழே தான் போகும். அதனால வந்து அது தவறான அமைப்பு, அந்த வீட்டை மாத்திக்கங்க. இந்த தெருக்குத்தை சரி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வழிபாடு சொல்ல முடியாது. இந்த தெருக்குத்து உள்ள இடத்துல இருந்து நீங்க மாறுறதுக்கு உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, புன்னை நல்லூர் மாரியம்மன் வழிபாடு, இது ரெண்டும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். அதனால இடத்த மாத்திக்கங்க. உங்க இப்ப நீங்க இருக்கிற நிலையிலிருந்து நிச்சயமா மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ஏன்னா இந்த கேள்வி நீங்க கேட்கறீங்கனாவே உங்களுக்கு இறை குறிப்பு வந்துருச்சு, அந்த இடத்த விட்டு மாறணும் அப்படிங்கிற அமைப்பை வந்து பிரபஞ்சம் கொடுக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு இடத்த மாத்திக்கங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட நாங்க இஎம்ஐல ரொம்ப ஈஸியா லோன் வாங்கி கட்டி பண்ணிடலாமா. ஒரு ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சாதாரணமா ரெண்டு டூ வீலர் ஒரு ஃபோர் வீலர் இருக்கு, இது எல்லாத்தையும் வாங்கிடுறோம். ஆனா வாசுப்படி எங்க நிறுத்துறது அப்படின்னு பயங்கர குழப்பம் இருக்குமா. வாசுப்படி போர்ட்டிகோ எங்க அமைக்கணும்? அதாவது வடகிழக்கு தவிர மற்ற இடங்கள்ல போர்ட்டிகோ வந்து கேண்டிலீவரா அமைச்சு நிறுத்திக்கலாங்கம்மா. அது முக்கியமா நம்ம இன்னைக்கு பாக்குற அமைப்பு பாத்தீங்கன்னா வடகிழக்குலதான் ஒரு ரெண்டு பில்லர் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் கொடு. அது என்ன காரணம் அப்படின்னா, வடகிழக்கு வளர்ந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து மக்களிடையே இருக்கிறதுனால ரெண்டு பில்லர் கொடுத்து வடகிழக்குல ஒரு போர்ட்டிகோ எடுத்து அதுல எந்த நேரமும் ஒரு கார் 24 மணி நேரமும் நிறுத்துற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுறாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தலை மேல ஒரு 200 கிலோ வெயிட்டை எப்பவுமே வச்சிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வைக்கும் போது அந்த உடல்லையும் ஆட்டும் அந்த மனசுலையும் ஆட்டும் எவ்வளவு இருக்கும் இருக்கும் அந்த இடத்துல. அது போலதான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு இறுக்கத்தை நம்ம கொடுக்குறோம். அதனால வந்து இது போல வடகிழக்குல ஒரு போர்ட்டிகோ அமைச்சு கார் நிறுத்துறது, டூ வீலர், சைக்கிள், எதுவா இருந்தாலும் நிறுத்துறதை தவிர்க்கிறது நல்ல விஷயம். அதனால மற்ற இடங்கள்ல, வடகிழக்கு தவிர மற்ற இடங்கள்ல கார் போர்ட்டிகோ வந்து கேண்டிலிவரா பில்லர் கொடுக்காம போட்டு நிறுத்திக்கலாம் தாராளமா. சந்தோஷமான வாழ்க்கை வாழ அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அம்மா, இப்பெல்லாம் கட்டுற அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்க பேஸ்மெண்ட் ஃபுல்லாவே ஒரு லெவல் ஃபுல்லா பார்க்கிங்னு வச்சிடுறாங்களே, அப்ப அது கரெக்ட்டுங்களா? பேஸ்மெண்ட்னா கீழே பூமிக்கு கீழே போற பேஸ்மெண்ட், அது அந்த மாதிரி கட்டினா அந்த கட்டடத்துக்கு உயிர் கிடையாது அப்படிங்கிறது என்னோட குருநாதர் சொல்லியிருக்கிற விஷயம். நிச்சயமா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல கீழே பூமிக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்து கார் நிறுத்துறதோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்துறது ஒரு தவறான அமைப்பு. பூமிக்கு மேல ஒரு கார் பார்க்கிங் கொடுத்து அதுக்கு மேல ஒரு 15 அடுக்கு கூட கட்டுறாங்க, அது நல்ல விஷயம் தான். அதுவும் பாதிப்பு ரொம்ப பெரிய அளவுல கொடுக்காது. அதனால இந்த பூமிக்கு கீழே வந்து இந்த கார் நிறுத்துற இந்த அமைப்பை ஏற்படுத்துறது நல்ல விஷயம் கிடையாதுங்க. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாமக்கல் இளைபுரம் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. ஒண்ணு இல்லை மேடம், வடக்கு தெற்குல நம்ம வடக்கு கிழக்கு ஒரு 1200 சதுர அடி இருக்குங்க மேடம். சொல்லுங்க தம்பி. நல்லது சொல்லுங்க. நல்லது மேடம், 1200 சதுர அடி எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினா நல்லா இருக்குங்க? 1200 உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி வடக்கு கிழக்கு காலி இடம் அதிகமாக விட்டு மேற்கு தெற்கு குறைந்த அளவில் காலி இடம் வச்சு நீங்கள் வீடு கட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஒரு 800 அடியில் கட்டலாம், 900 அடியில் கட்டலாம்,
அது போல சின்ன வீடா கட்டிக்கங்க, காலி இடம் கொஞ்சம் அதிகமா விடுங்க வடக்குகளுக்கு. இதுதான் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும். வீடு சிறுக கட்டி பெருக வளர்ந்து, வீடு சின்னதா இருந்தாலும் வீட்டை சுற்றி உள்ள இடங்கள் வந்து கரெக்டா வாஸ்துப்படி அமைக்கிறதும் காம்பவுண்டோட வீடு கட்டுறதும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது போலவே உங்க வார்த்தையில நிறைய நீங்க மாற்றங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் எதிர்காலம் சிறப்பா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஆரம்பிக்கும் போதே ஒண்ணும் இல்லைன்னு ஆரம்பிச்சீங்க. இது நீங்களா சொல்றது இல்ல, உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி இந்த வார்த்தைகளை உங்களை சொல்ல வைக்கும். அதனால பாசிட்டிவா மாறுங்க. நிச்சயமா இறையாற்றல் துணையுடன் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகேம்மா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. மேடம் கிட்ட உங்களுடைய கேள்விகளை போன்ல கேளுங்க. அம்மா டிவி வால்யூம் இன்னும் கம்மி பண்ணலையே, ஃபுல்லா கம்மி பண்ணுங்க, அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும்மா. உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் நாகை மாவட்டம் கொல்லியூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சிறப்பு, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. மேடம், கொஞ்சம் கடன் இருந்துகிட்டே இருக்கு மேல மேல படிப்படியா, கடன் குறைய என்ன பண்ணியாரங்கன்னு சொல்லுங்க மேடம். கடன் அடையறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கணும், இப்படி தயங்கி தயங்கி பேசக்கூடாது. சைக்காலஜியா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பெண்கள் மாத்திக்கிட்டோம்னாவே அந்த வீடு செழிப்பா இருக்கும். ஏன்னா மகா நம்ம எப்படி இருக்கிறோமோ அது போலதான் நம்ம வீட்டுல மகாலட்சுமியோட அம்சம் இருக்கும். அதனால இன்னும் சுறுசுறுப்பாகணும். பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு வீட்டுல தீபம் ஏத்துங்க, வானத்தை பார்த்து பிரபஞ்சத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பிரபஞ்சத்தை பார்த்து கேளுங்க. நிச்சயமா இறைப்பேராற்றல் துணையோட மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. நற்பவி, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? பேசுறேம்மா, சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, நான் கேரளா இருந்து பேசுறேன், பையனுக்காக பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. பையனுக்கு வந்து 9th படிக்க மகை, அவ வந்து படிப்பு ரொம்ப வீக். நெக்ஸ்ட் இயர் வந்து பின்ன போர்டு எக்ஸாம் எழுத போறா. என்ன பேசினாலும் அவங்க அசைவமா அசைவமா உட்கார்ந்து இருப்பா. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க? நிச்சயமா, அதாவது சொல்லுங்கம்மா, வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு பகுதி வந்து உங்கள் வீட்டில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா. வாஸ்துப்படி வந்து இந்த பகுதிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி கரெக்ட் பண்ணி மாற்றுங்க. இது வந்து திருவனந்தபுரம் போயிட்டு நீங்கள் வந்து அங்கே உள்ள அம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மகனோட எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு உற்சாகத்தை கொடுக்குற விஷயங்களை இறைப்பேராற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி. அம்மா, எங்க வீட்டுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த இபி பாக்ஸ் இல்லைங்களா? இந்த இபி பாக்ஸ் வந்து நாங்க எந்த இடத்துல வச்சாக்க எங்க வீடோட சேர்ந்து எங்க வாழ்வும் ஒளிமயமாகும்? நிச்சயமா, இதுக்கு வந்து தென்கிழக்கு மதர்வால்னு சொல்ல வீட்டோட சுவர்ல வைக்கலாம், அல்லது காம்பவுண்ட் சுவர்ல வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வடமேற்குல வீட்டோட சுவர்ல வைக்கலாம், வெளிப்பகுதியில அல்லது காம்பவுண்ட் சுவர்ல வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த இது போல வந்து இபி பாக்ஸ் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து வடகிழக்குல தான் வச்சிருக்காங்க. இதை மாத்திக்கிறது நல்ல சால சிறந்த விஷயமா இருக்கும். நிச்சயமாமா, இப்ப நம்ம கேரளால இருந்து பேசுற நேயருக்கு வந்து நீங்க சொன்னீங்க இதுல ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக கேரளால இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவிலுக்கு போனா அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன்? நிச்சயமா, திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி, அதாவது கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு அங்க அந்த ஆற்றுல போய் கால் வச்சு மனம் குளிர்ந்து அந்த இடத்துல பகவதியா உட்கார்ந்ததா ஒரு ஐதீகம், அந்த அந்த ஸ்தலத்தோட ஒரு சல புராணம். அதனால வந்து அந்த இடத்துல இருக்கிற இந்த பகவதி வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்கள்லையும் இப்போ அந்த நேயர் கேட்ட அந்த அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த அம்பாவை அவங்க பிடிச்சிக்கும் போது நிச்சயமா அவங்களோட நிலை மாறும். மகனோட வாழ்க்கையில ஒரு சிறப்புகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன், நற்பவி. பயனுள்ள தகவல் சொன்னீங்கம்மா, தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வடக்கு கிழக்குல ஜன்னல்கள் இருக்குங்களா?
ஜன்னல் வந்து வடக்கு ஒண்ணு இருக்கு, கிழக்கு கிடையாது மேடம். வாசல் வந்து தெக்க வாசல். இல்ல வாசல் வாசல் இருக்கட்டுங்க, வாடகை வீட்டுக்கு நம்ம வந்து வாசலும் உச்சத்துலதான் பாத்து போகணும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய வாடகை வீட்டுக்கு பார்க்க வேண்டியது வடக்குல கிழக்குல ஜன்னல் இருக்காங்கறத பாருங்க. அதுபோல் இப்ப கிழக்குல ஜன்னல் இல்ல, அதனால வந்து சொல்லுங்க. வடக்குல ஜன்னல் இருக்கு மேடம், வடக்குல இருக்கு, கிழக்குல இருக்கு இல்லைங்களே. அதனால வந்து வடக்கு கிழக்கு ரெண்டு பகுதியிலும் ஜன்னல் உள்ள வீட்டுக்கு வாடகை வீடு தான் நிச்சயமா மாத்திருங்க. இதுக்கு வந்து அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கற அமைப்பா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். அது போலவே படாசாஹிப் சித்தரோட ஜீவசமாதி பாண்டியில இருக்கு, அங்க போயிட்டு வாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில நேரத்துல போயிட்டு வாங்க, நிச்சயமா குருவருளும் திருவருளும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலம் இல்லைங்களா, நாங்கள் இறைவனை வழிபட்டா எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்குற வரம் சீக்கிரம் கிடைக்குமா, சித்தர் பெருமக்களை வழிபட்டா சீக்கிரம் கிடைக்குமா? இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிற சித்தர் பெருமக்களோட அனுகிரகத்தோட நம்ம போகும்போது இறைவனை சீக்கிரமா, அதாவது நீங்க ஒரு ஃபிளைட்ல போறதுக்கும் நடந்து போறதுக்கும் உண்டான விஷயம் வந்து நம்மளோட முயற்சியில நிச்சயமா இறைவனை சரணாகதி அடையும் போது ஜெயிக்க முடியும். இருந்தாலும் நம்ம மகான்கள் சித்தர்களோட அனுகிரகத்தோட போகும்போது ஒரு பெரிய படை ஆரவாரத்தோட போய் நம்ம இறைவனை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை சித்தர் பெருமக்கள் கொடுப்பாங்க. எல்லாரும் எல்லா இடங்களிலுமே சித்தர்கள் வழிபாட்டை மேம்படுத்தணும் அப்படிங்கறத குறிக்கோளா இருக்க, நிச்சயமா எல்லாருமே வாழ்க்கை சிறப்படைகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சித்தர் வழிபாட்டை ஆரம்பிங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்ச சித்தரை நினைச்சு தீபம் ஏற்றுங்க. நிச்சயமா நல்ல வாழ்க்கை, சிறப்பான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி, அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த செவ்வாயன்று உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி 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 உலகெங்கும் ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். நன்றி நன்றி நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.